Jamma, 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 chakka, jamma, 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 landen, lakshmi, tantamma. யாழ்ப்பாணத்தில் கோர விபத்து ராணுவத்தினர் பலர் வைத்தியசாலையில் ஆபத்தான இடமாக கொழும்பு விடுக்கப்பட்டது எச்சரிக்கை தமிழர்கள் மத்தியில் பொய்த்து போன வாக்குறுதிகள் சிறீநேசன் நெற்றியடி பொறுப்பற்று செயற்படாதீர் இலங்கை வாசிகளிடம் வினயமான கோரிக்கை சீன ஆதிக்கத்தால் தமிழர்களுக்கு தீர்வு சரவணபவன் பவன் ஆரிடம் தனித்து செல்கின்றார் மைத்திரி வெளியானது உறுதியான முடிவு வேட்டையாடும் ராஜபக்ஷ அரசு சஜித் கடும் சீற்றம் நெருப்புடன் விளையாடாதீர் பகிரங்கமாக எச்சரித்தது சீனா சிதறிய வெடித்து இந்தோனேசிய நீர்மூழ்கி அதிகாரிகள் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல் யாழ்ப்பாணம் உரும்புராய் பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் இராணுவத்தினர் பதினைந்து பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைதடி பக்கம் இருந்து மணலேற்றி சென்று டிப்பர் வாகனமும் ராணுவத்தினரை ஏற்றிச் சென்று கண்டர் ரக வாகனமும் மோதியதிலே இந்த விபத்து சம்பவித்துள்ளது விபத்தின் போது காயமடைந்த ராணுவத்தினர் பதினைந்து பேரும் போதனா வைத்தியசாலையின் இருபத்தி நான்காம் விடுதியில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்தில் சேதமடைந்த ராணுவ வாகனம் பலாலி ராணுவ முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை ராணுவ அதிகாரிகளும் போலீசாரும் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் இருபத்தி மாவட்டங்களில் தற்போது கொரோனா வைரஸ் தொற்று பரவல் காணப்படுவதாகவும் எதிர்வரும் இரண்டு வாரங்களில் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்றும் சுகாதார அமைச்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது சுகாதார வழிகாட்டல்களை முறையாக பின்பற்றி மக்கள் மிகவும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்றும் அமைச்சு மக்களை கேட்டுக்கொண்டுள்ளது கொழும்பு மாவட்டத்தில் பிளையந்தள தலங்கம்ப கோட்டை கொட்டாவ மற்றும் மொரட்டுவ பகுதியிலேயே நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக அமைச்சு தெரிவித்துள்ளது இதேவேளை புத்தாண்டு காலம் வரையிலும் பொதுமக்கள் சிறப்பான முறையில் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றியதாகவும் புத்தாண்டு காலத்தில் அதனை கடைபிடிக்க தவறிவிட்டதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோகன சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் முகக்கவசம் மற்றும் சுகாதார விதிகளை கடைபிடிக்காதவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கல்முனை பிரதேச செயலகம் தொடர்பில் தேர்தல் களத்தில் பல அரசியல் முக்கியஸ்தர்கள் வழங்கிய வாக்குறுதிகள் பொய்த்து போயுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் சுட்டிக்காட்டியுள்ளார் எமது செய்தி சேவைக்கு வழங்கிய பிரத்தியோக்கிய செவியிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் கல்முனை பிரதேச செயலகத்தை ஆட்சிக்கு வந்து மூன்றே மாதங்களில் பெற்றுத் தருவோம் என்ற விடியத்தை ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் தெரிவித்திருந்தார் ஆனால் தற்போது மாதங்கள் கடந்து எத்தனையோ வருடங்களும் கடந்துவிட்டன அதை பற்றி பேசுவதற்கு இவர்கள் பயப்படுகின்றார்கள் அதே போன்றுதான் கருணாவும் தான் வெற்றியீட்டினால் அல்லது அரசாங்கம் வெற்றி பெற்றால் கல்முனை பிரதேச செயலகத்தை மிகவும் சாதாரணமாக தான் பெற்றுத் தருவதாக தெரிவித்திருந்தார் ஆனால் இப்போது மக்களுக்கு பதில் கொடுக்க முடியாமல் அவரும் முடங்கி போயிருக்கின்றார் என அவர் மேலும் கூறியுள்ளார் நாட்டில் கோவிட் வைரஸ் வேகமாக பரவோதனை தடுப்பதற்கு அனைத்து மக்களும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என சுகாதார அமைச்சு மீண்டும் சுட்டிக்காட்டியுள்ளது மக்கள் தொடர்ந்தும் பொறுப்பின்றி செயற்பட்டால் சில வெளிநாடுகளுக்கு ஏற்பட்ட நிலைமை போன்று ஏற்படும் என வைத்தியர் சுதத் சமரவீர எச்சரித்துள்ளார் வெளிநாடுகளை போன்று எல்லையின்றி கோவிட் பரவுவதனை தடுக்க மக்கள் உதவ வேண்டும் இதனால் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து முடிந்தளவு வீட்டிலேயே இருங்கள் மக்கள் பொறுப்பின்றி செயற்பட்டால் இந்தியா பிரித்தானியா அமெரிக்கா பிரேசில் போன்ற நாடுகளுக்கு ஏற்பட்ட நிலைமையே இலங்கைக்கும் ஏற்பட்டு விடுமென அவர் மேலும் தெரிவித்துள்ளார் சீனா ஆதிக்கம் அதிகரிப்பதால் தமிழர் விடியம் பேசப்படலாம் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் முக்கியஸ்தருமான இ சரவணபவன் தெரிவித்துள்ளார் இலங்கையில் தற்போது சீன இளம் உருவாவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளன தமிழ் மக்கள் தனியான அலகு கேட்டபோது பொங்கி எழுந்தவர்கள் சீனாவுக்கு நாட்டை அடகு வைக்கும்போது அடக்கி வாசிக்கின்றனர் சீனாவின் ஆதிக்கத்தால் தமிழர்களின் பிரச்சினை மீண்டும் சர்வதேசத்தால் கையில் எடுக்கப்படும் வாய்ப்புகள் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் சங்கானையில் நேற்று நடைபெற்ற நூல் வெளியீட்டு நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இருநூற்றி பதினாறு ஹெக்டேயர் பரப்பில் கடல் நிறுவப்பட்ட நகர் ஒன்று உருவாக்கப்படுகின்றது அதில் இலங்கையர்களுக்கு சொந்தமானது தொன்னூறு ஏக்கர் நிலம்தான் மிகுதி சீனாவுக்கே சொந்தம் அந்த பகுதிக்கு தனியான சட்டம் கொண்டு வருவதற்கு முயன்றனர் நாடாளுமன்றம் கூட கேள்வி கேட்க முடியாதவாறு அந்த சட்டம் காணப்படுகின்றது என்று அறிய முடிகின்றது இந்த சட்டம் நிறைவேறினால் இலங்கையில் சீன வழி பூட்ட பிள்ளைகள் உருவாகலாம் இந்த நிலைமை இந்தியாவிற்கு ஏற்றதாக இல்லை மேற்கு நாடுகளுக்கும் ஏற்றதாக இல்லை அதனால் தமிழ் மக்களின் பிரச்சினையை கருவியாக்கி மீண்டும் கையில் எடுக்கப்படும் சாத்தியங்கள் உண்டு தமிழ் மக்களை அரசு அரவணைத்து சென்றால் நாட்டை முன்னேற்ற முடியும் இவற்றையெல்லாம் உணராது நாட்டை அடகு வைக்க முயல்கின்றனர் இவற்றாளும் இன்னல்களுக்கு அரசு மட்டுமல்ல முழு நாடுமே விலை கொடுக்க நேரிடும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் காலங்களில் நடைபெறும் அனைத்து தேர்தல்களிலும் கை சின்னத்திலே போட்டியிட வேண்டுமெனும் தீர்மானத்தை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்திரிபால சிறிசேன எடுத்துள்ளார் இத்தகவலை அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் ராஜாங்க அமைச்சருமான தயாசிரி ஜெயசெக்ர வெளியிட்டுள்ளார் இனி எந்த அரசியல் கட்சியிலும் கூட்டணி கொள்வதில்லை என மைத்திரி முடிவு செய்துள்ளார் அடுத்த மாகாண சபை தேர்தலில் தனித்தே போட்டியிடப் போவதாகவும் அதற்காக தற்போது வரை மூவாயிரம் விண்ணப்பங்கள் கிடைத்திருப்பதாகவும் தயாசிரி ஜெயசேகர கூறியுள்ளார் நாட்டு மக்களுக்கு கொரோனா தடுப்பூசி வழங்க முடியாத அரசாங்கம் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை வேட்டையாடி கைது செய்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் பன்னிரண்டு லட்சம் தடுப்பூசிகளை இறக்குமதி செய்து அதில் ஒன்பது லட்சம் பேருக்கு முதலாவது தடுப்பூசியை செலுத்திவிட்டு இரண்டாவது தடுப்பூசியை செலுத்த முடியாது அரசாங்கம் திண்டாடி வருவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் ஹம்பாந்தோட்டை கிரிந்த பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் நாட்டிலென்று அரசாங்கத்தின் அடக்குமுறை தொடர்வதாகவும் அரசாங்கத்தை விமர்சிக்கும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தேடி தேடி கைது செய்யப்படுகின்றனர் இது ஏகாதிபத்திய நாடு இல்லை ஜனநாயக நாடு என்பதை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் கருத்து வெளியிடும் சுதந்திரத்தை தட்டிப் பறிக்க யாருக்கும் இடமளிக்க முடியாது அறுபத்தொன்பது லட்சம் மக்கள் வாக்களித்து ஆட்சியில் அமர்த்தியது இவ்வாறு அடக்குமுறை செய்யவா என சஜித் பிரேமதாசா கேள்வி எழுப்பியுள்ளார் தாய்வான் மற்றும் ஹொங்கொங் பிரச்சினை ஜின்ஜியாங் மாகாணத்தில் உய்குரியன முஸ்லிம்கள் மீதான மனித உரிமை மீறல்கள் போன்ற விவகாரங்களில் அமெரிக்காவின் தலையீடு சீனாவுக்கு எரிச்சலை ஏற்படுத்தி வருகின்றது இந்த நிலையில் தாய்வான் விவகாரத்தில் தலையிடுவதை சுட்டிக்காட்டி நெருப்புடன் விளையாட வேண்டாம் என அமெரிக்காவிற்கு சீனா வெளியுறவு மந்திரி வாங்கி எச்சரிக்கை விடுத்துள்ளார் தாய்வான் விவகாரத்தை துருப்பு சீட்டாக வைத்துக்கொண்டு சீனாவுடன் விளையாடுவது நெருப்புடன் விளையாடுவதற்கு சமம் இதனை அமெரிக்கா நிறுத்திக் கொள்ள வேண்டும் சீனக் கொள்கையை அமெரிக்கா கட்டாயம் மதிக்க வேண்டும் ஜென்ஜியாங் மாகாணத்தில் உய்குறின முஸ்லிம்களுக்கு எதிரான குற்றங்களை இனப்படுகொலை என கூறும் அமெரிக்காவின் கூற்றை சீனா ஒருபோதும் ஏற்காது இது அரசியல் நோக்கங்களுக்காக புனையப்பட்ட பாரிய பொய்யாகும் அதேபோல் கொங்கொங் விவகாரத்தில் தலையிடுவதையும் அமெரிக்கா நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு நாடு இரண்டு அமைப்புகள் என்ற கொள்கையை நடைமுறைப்படுத்தும் சீனா அரசாங்கத்தின் முயற்சிகளை அமெரிக்கா மதிக்க வேண்டும் இப்படி பல்வேறு விவகாரங்களில் சீனா மீது வைத்துள்ள தவறான புரிதல்களை சமாளிக்க அமெரிக்கா இன்னும் சரியான வழியை கண்டுபிடிக்காததால்தான் இரு நாடுகளுக்கும் இடையிலான வேறுபாடுகள் தொடர்கின்றன என அவர் மேலும் கூறியுள்ளார் பாலி கடற்பரப்பில் காணாமல் போன இந்தோனேசியா நீர்மூழ்கி கப்பல் மூன்று துண்டுகளாக சிதறிய நிலையில் கடலுக்குள் காணப்படுவதாக இந்தோனேசிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நேற்றைய தினமே எண்ணூறு அடி ஆழத்திலிருந்து நீர்மூழ்கியின் சமிக்கை கிடைத்தது என இந்தோனேசிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து சிதைவுகளை படம் பிடிப்பதற்காக சிங்கப்பூரை சேர்ந்த கடலுக்கு அடியில் மீட்பு நடவடிக்கைகள் ஈடுபடும் வாகனத்தை அனுப்பியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நீர்மூழ்கியிலிருந்து மேலும் பல பொருட்களை மீட்டுள்ளோம் நங்கூரம் மற்றும் அதிலிருந்தவர்கள் பயன்படுத்திய பாதுகாப்பு உடைகள் ஆகியவற்றை மீட்டுள்ளோம் என அங்கிருக்கும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கேஆர்ஐ நங்கலா என்று நீர்மூழ்கி மூன்று துண்டுகளாக காணப்படுகின்றது முக்கிய பகுதி வெடித்த நிலையில் காணப்படுகின்றது என கடற்படை தளபதி ஒருவர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது